ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 100 நாள், 150 நாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டடி பிளான் இது கிடையாது. இப்போ இருக்க நடைமுறைக்கு எப்படி படிக்கிறது, அதாவது மொபைல், டிவி, இன்டர்நெட் இதெல்லாமே நம்ம இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட சேர்த்து தான் நம்ம புக்ஸையும் மெட்டீரியலையும் பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ வந்து டாமினேட்டாக மொபைல், டிவி, இன்டர்நெட்லாம் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம திட்டமிடணும். அதை விட்டுட்டு நம்ம 100 நாள், 150 நாள் அப்படிங்கிற ஸ்டடி பிளானை வந்து போடக்கூடாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதான ஒரு திட்டமிடலுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ முடிகிறப்போ ஒரு கிளியரான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகுவீங்க. உங்கள் மொபைலில் ஃபைல் மேனேஜரில் போய் டவுன்லோட் ஃபைலை போய் பாருங்கள். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிடிஎஃப் ஃபைல்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது போட்டித் தேர்வுக்கு தயாராகிறதுக்காக நீங்கள் வீடியோஸ் பார்க்கும் பொழுதோ அல்லது சர்ச் பண்ணி பார்க்கும்போதோ கிடைக்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் அதில் வந்து எல்லாமே படிச்சிருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 80% ஆஃப் பிடிஎஃப் ஃபைல்ஸை நீங்கள் ஓப்பன் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக யூடியூப் வீடியோஸ் போய் பார்ப்பீங்க. அப்படி யூடியூப் வீடியோஸை வந்து பார்க்குறப்போ அந்த ஒரு வீடியோவை வந்து திடீர்னு வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துடுவீங்க. ஒரு 5 மினிட்ஸ் வீடியோனால் நீங்கள் 1 மினிட் கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்குள்ளே ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துடுவீங்க. வெளியே வந்துட்டு வேறு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்போ சினிமா சம்மந்தமான வீடியோஸ் ஏதாச்சும் போட்டிருப்பாங்க, அதை உடனே கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு தோணும். அதில் கிளிக் பண்ணி உடனே நம்மளோட படிக்கக்கூடிய மென்டாலிட்டியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நம்ம எப்படி நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதை அன்னன்னைக்கு படித்து முடிச்சுருங்க. அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நம்ம பின்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்கும். நீங்கள் படித்து முடித்த ஃபைல்ஸை மட்டும் உங்கள் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது உங்களுக்கான ஒரு கான்ஃபிடண்ட் லெவலில் வந்து கொடுக்கும். அது போக நீங்கள் வந்து ஒரு நியூவாக ஃப்ரெஷ்ஷான ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அல்லது நீங்கள் தயாராகக்கூடிய போட்டித் தேர்வுக்கான யூடியூப்பை மட்டும், யூடியூப் சேனல்ஸை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உதாரணமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி Group 4 வந்து ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் வந்து எந்த சேனலில் போடுறாங்களோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ வந்து அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் யூடியூப்பை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறப்போ அந்த வீடியோஸ் மட்டும்தான் உங்களோட ஹோம் பேஜில் இருக்கும். ஸோ நீங்கள் போன உடனே டக்குன்னு அதை கிளிக் பண்ணிட்டு வரலாம். வேறு எந்த வீடியோஸும் மேக்ஸிமம் இருக்காது. 80% வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் தான் சஜஷன் வீடியோவாக வரும். ஸோ வந்து இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இந்த 2 மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அது போக நெக்ஸ்ட்டு வந்திங்கன்னா எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர்த்தோட டவுட்டு. அதுவும் இல்லாமல் எவ்வளோ நேரம் படிக்கலாம், சில பேர் எல்லாம் சொல்கிறாங்க 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் இதெல்லாமே படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம ஏன் அதை வந்து டார்கெட் பண்ண முடியாதா அப்படின்னா, கண்டிப்பாக 8 மணி நேரம், 10 மணி நேரம் படிக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நல்லா தூங்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 8 அல்லது குறைஞ்சது 7 மணி நேரமாச்சும் நீங்கள் தூங்கியிருக்கணும். அப்படி தூங்கினா தான் நீங்கள் தூங்குகிற நேரத்துலேருந்து +1 மணி நேரம் அல்லது -1 மணி நேரம் அப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த நேரத்தை வந்து பகலில் படிக்க முடியும். இப்போ உதாரணமாக நீங்கள் 8 மணி நேரம் வந்து தூங்கக்கூடிய ஆள் அப்படின்னா அதோட +1 மணி நேரம் வந்து 9 மணி நேரம் அல்லது -1 மணி நேரம் வந்து 7 மணி நேரம், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த நாளைக்காக பகலில் படிக்கக்கூடிய நேரத்துக்கு. இப்போ நீங்கள் வந்து 7 மணி நேரத்தை சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 7 மணி நேரம் நீங்கள் பகலில் வந்து படிக்கலாம் தாராளமாக. ஏன்னா நீங்கள் நைட்டில் வந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கக்கூடிய ஆள் அப்படின்னா நீங்கள் பகலில் 7 மணி நேரம் படிக்கக்கூடிய தகுதி உடையவர்கள். ஸோ வந்து அந்த 7 மணி நேரத்தில் படிக்கிறது எல்லாமே உங்கள் மைண்டில் வந்து நல்லா பதியும். அந்த 7 மணி நேரத்தை எப்படி பயனுள்ள விதமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, புக்கே 7 மணி நேரமும் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 5 to 5:30 5.5 மணி நேரம் வந்து நீங்கள் புக்கை வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம். மீதி வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து யூடியூப் வீடியோஸுக்கும் உங்களோட மெட்டீரியலுக்காகவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பழகுங்க. ஏன்னா வந்து அதில் ஏதாச்சும் ஒரு பீக்கில் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அது போக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறத வந்து அன்னன்னைக்கு படிச்சுருங்க. இதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 மணி நேரம் ஸ்டார்டிங்கில் ஒரு 5.5 மணி நேரம் புக்குக்கு இதுக்கு ஒன்று ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு, மீதி 1/2 அவர் இருக்குது. அந்த 1/2 அவரில் நல்ல யூஸ்ஃபுல்லான நியூஸ் சேனல்ஸை வந்து பாருங்கள். அதில் நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் வர மாதிரியான நியூஸ் சேனல்லாம் பாருங்கள். ஈவினிங் டைமில் சிலது போடுவாங்க, அதெல்லாம் பாருங்கள். அது போக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ டிவி பார்க்குறதா இருந்தால் அதுலேயும் உங்கள் நாலேஜை கெயின் பண்ணுற மாதிரியான சேனல்ஸை பாருங்கள்.
இதெல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கான ஆட்டோமேட்டிக்கான ஒரு சேஞ்சஸை வந்து உங்களுக்கு நீங்களே உணரலாம். அதுபோக எல்லா விதமான போட்டித் தேர்வுக்கும் இந்த இதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வேறு ஒரு எந்த ஒரு மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையே இல்லை. இதை நீங்கள் பழக்கத்தில் கொண்டாந்துட்டாலே உங்களோட படிக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுபோல் உங்களோட மைண்ட் டைவர்ட்டையும் நீங்கள் வந்து தவிர்க்கலாம். ஒரு ஒரு ஒருநிலைப்படுத்தி படிச்சிங்கனாலே உங்களோட வெற்றி வந்து கண்டிப்பாக நிச்சயம்தான். ஸோ இதெல்லாமே இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸு. அதுபோக இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இதுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு எப்போ என்ன தெரியுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. அதுபோக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ, பாய்.